ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். எஸ்தையா 54:13. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர்தாமே கற்றுத்தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். என் அன்பு மக்களே, பிள்ளைகளை குறித்து அதிகமாய் கவலைப்படுகிற பெற்றோராயிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்களை குறித்தும் நான் மிகுந்த கவலையோடுதான் இருந்தேன். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மனமாற்றத்தையும் நல்ல நிறைவையும் வெற்றியையும் உங்களுக்கு தந்து உங்களை என் பக்கமாய் ஈர்த்துக்கொண்டு இன்னும் பலரை ஈர்த்துக்கொள்ள முழு முயற்சி செய்கிறேன். என் குரலுக்கு செவிசாய்க்காத அநேக பெற்றோரும் எனக்காக காத்திருக்க விரும்பாத எத்தனையோ பெற்றோரும், ஆனாலும் கூட என் அன்பு மக்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் என் பாதம் அமர்ந்து என்னை உற்று நோக்குங்க. நான் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும். தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை உண்டு. பெற்றோராயிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுவதும் கலங்குவதும் வேதனைப்படுவதும் வேண்டாம். என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். இதோ ஞானத்தை கொடுக்கிறவரும் அறிவாற்றலை கொடுக்கிறவரும் உடல் நலனத்தை நல்குபவரும், இதோ நாணமுள்ள வாழ்வை தருபவரும் தூய்மையால் வழிநடத்தி செல்பவருமாகி நாமே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்போம், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். உங்களுடைய எல்லா துன்பதுயரங்களிலிருந்தும் வெளியே வாருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் வாழ்வு சீர்கட்டு விடுமோ என்று கலங்கி தவிப்பவர்களே, இதோ உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நல்லதை மட்டுமே செய்யுங்கள், நல்லதை மட்டுமே பேசுங்கள். நம்பிக்கை உள்ள பேச்சையோ செயல்களையோ உங்கள் பிள்ளைகள் அறியும்படி செய்யுங்கள். உங்களுடைய கடின உழைப்பை உங்கள் பிள்ளைகள் காணும்படி செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆடம்பர வாழ்க்கையில வழிநடத்தி விடாதீர்கள். நாகரிக கலாச்சாரத்தினுடைய ஓட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் ஓடிவிடாதபடி நீங்கள் அவற்றை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக செயல்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் மிகுந்த கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் நன்மைத்தனத்தோடும் வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் பக்தியாயிருப்பதும் ஜெபிப்பதும் நீங்கள் இறை நம்பிக்கையில் இருப்பதும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என் அன்பு மக்களே, திருப்பாடல்ல 32:8 சொல்லப்பட்டது போல, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொல்லியிருக்கேன். அதே போல நம்பிக்கையோடு இருக்கிற என் பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் நிச்சயம் நம்பிக்கையுள்ள நல்வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வளமிக கொழிக்கும். உங்கள் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெறுவார்கள். உங்கள் பிள்ளைகளை கண்டித்து திருத்தி வளர்த்து வாருங்கள். அதே வேளையில் உங்களோடு நான் இருக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறேன் என்ற நிலையில் உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்ட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக செயல்படுங்கள். நாம் உங்களோடிருந்து உங்கள் மனம் விரும்புகிறபடி
உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் செல்லும் வழிகளிலெல்லாம் நாம் நம்முடைய வல்லமையை அனுப்புகிறோம். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், நிறைவாழ்வை கொடுக்கிறோம். வெற்றி பெறுவார்கள், நிச்சயம் உயர்த்தப்படுவார்கள். ஆசி மலையை நாம் பொழிகின்ற தாயும் தந்தையும் ஆகிய எங்கள் அன்பின் பரலோகத்தாப்பனே, அப்பா அந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிங்கப்பா. கடந்த இரவு முழுவதும் ஆண்டவரை அற்புதமாக வழிநடத்தினீரப்பா. புதிய நாளை காண கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு இருந்த ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா அற்புதத்தை அதிசயத்தை நீ நிகழ்த்தி கொடுக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா. கடவுள் மகனையும் ஆராதிக்கிறோம், மானிட மகனையும் ஆராதிக்கிறோம். ராஜாவே தாவீதின் குமாரனையும் ஆராதிக்கிறோம், மரியாளின் மைந்தனையும் ஆராதிக்கிறோம், சூசையின் புதல்வனையும் ஆராதிக்கிறோம், மெசியா என்னும் மீட்பரையும் ஆராதிக்கிறோம், எம்மை மீட்க வந்தவரையும் ஆராதிக்கிறோம், கிறிஸ்து என்னும் இயேசுவையும் ஆராதிக்கிறோம், பாலகனாய் பிறந்தவரையும் ஆராதிக்கிறோம், இயேசு ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம், இயேசு இரட்சகரையும் ஆராதிக்கிறோம், பரிசுத்தரையும் ஆராதிக்கிறோம், பரிசுத்தமாக்குபவரையும் ஆராதிக்கிறோம், வல்லவரையும் ஆராதிக்கிறோம், வல்லமை தருபவரையும் ஆராதிக்கிறோம். அப்பா நித்திய ஜீவனையும் ஆராதிக்கிறோம் ராஜாவே. அப்பா அப்பா ஆராதனைக்குரியவரே எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. அப்பா அந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த ஆண்டவரே, நீர் இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் குற்றங்களை அப்பா நீர் மன்னித்தால் ஒழிய ராஜாவே, வேறு யாரும் எங்கள் குற்றங்களை மன்னிக்க முடியாத ராஜாவே. அப்பா நீர் எங்கள் குற்றங்களை மன்னித்தால் தான் ராஜாவே எங்களால் நிலைவாழ்வு பெற முடியும் என்றப்பா இந்த நாளில் கூட நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீரே அப்பா, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா அந்த எசையா 54:13 கூட, உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர் என்று அப்பா இந்த இறை வார்த்தையை கொடுத்தீரே ராஜாவே. அப்பா எங்கள் பிள்ளைகள் அல்ல ராஜாவே, அது நீர் கொடுத்த பிள்ளைகள் ராஜாவே, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா அவர்களுக்கு என்ன தேவைச்சப்பா, நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதே போலப்பா திரு நீதிமொழிகள் 14:26 கூட, ஆண்டவரே ஆண்டவிடம் கொள்ளும் அச்சமே ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும், அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருப்பார் என்று சொன்னீரே ராஜாவே. அப்பா ஆண்டவரிடத்தில் அச்சம் கொள்ளும் போது அப்பா அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றப்பா பெற்றோர்களுக்கு அப்பா நீர் உணர்த்துவீர் ராஜாவே. அப்பா அந்த உணர்த்துதலை கொடுங்க ராஜாவே. அப்பா பெற்றோர்கள் அப்பா இடத்தில் நம்பிக்கை கொள்ளும் போது அப்பா நிச்சயமாக அந்த பிள்ளைகளும் இடத்தில் நம்பிக்கை கொள்வார்கள் ராஜாவே. ஆண்டவரிடத்தில் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொன்னீரேப்பா. அப்பா சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை அப்பா இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜாவே. அப்பா குறிப்பாக இந்த 10-12 பரீட்சை எழுதப்பற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. அப்பா கவனம் சிதறாதபடி ஆண்டவரே நீ அவர்களை வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. அக்கினின் அபிஷேகத்தினால் அவர்களுக்கு அப்பா பாதுகாப்பை கொடுங்கப்பா. போகும்போதும் வரும்போதும் முன்னும் பின்னுமாய் ஆண்டவரை தூதரை கொடுத்து நீர் வழிநடத்த போற கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா சாலமோனை பேய் சொல்லி அழைத்தவர் கூட நீதானே ராஜாவே. அந்த பிள்ளைகளை ஆண்டவரை அழையுங்க ராஜாவே. இறை அழைத்தலுக்கு தேவையான பிள்ளைகளை ஆண்டவரை நீர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் கரத்தின் ஒப்புக்கொடுக்கிறப்பா. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர் என்று சொன்னீரேப்பா. விண்ணரசு இவர்களுக்கு உரியது என்று சொன்னீரேப்பா. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் விண்ணரசை மறைத்தப்பா அந்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தின தேவாதி தேவன் நீதானே ராஜாவே. அப்பா குழந்தைகளை போல அப்பா கவர்ச்சவர்களா நாங்கள் இருக்கிற ராஜாவே. அப்பா உள்ளம் கலங்காமல் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இருக்க அப்பா இந்த பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க ராஜாவே. இந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது ஆண்டவரே நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது ராஜாவே. அப்பா நீர் எவ்வாறு ஆண்டவரே அப்பா எங்களை அப்பா ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற ராஜாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் அப்பா. அப்பா ஸ்துதிக்கிறார் ராஜாவே, போற்றுகிறார் ராஜாவே. இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா தீவிரலாக நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா மீனை கேட்டால் அப்பா பாம்பை கொடுப்போமா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்போமா, பாவியாகி நாங்களே இவ்வாறு செய்யும் போது அப்பா நிச்சயமாக நீர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா நிறைவாழ்வு நிலைவான வாழ்வை நீ தருவிருச்சு. இந்த நாளில் கூட அப்பா ஜெபிக்கிறோம் ராஜாவே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் கூட அப்பா அப்பா ஒவ்வொரு விழாவினை கொண்டாடிக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அந்த வேலைக்காக இன்டர்வியூக்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து விளையாடத்தப்பற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமேன்.